அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பிஇ சிவில் முடித்தவங்களுக்கு உண்டான ஜாப்பு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஜாப்பு. ஆனால் வந்து இதுக்கு வந்து இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடச்சினா நல்லாயிருக்கும். இது வந்து எங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து போஸ்டிங் இங்கே இல்லை, நேஷ்னல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது NPCCம்பாங்க. அதாவது இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம், NPCC லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம். இது வந்து எங்கே இருக்குது, இது வந்து இதனுடைய ஈஸ்டர்ன் ஜோனல் ஆஃபீஸில் எங்கே இருக்குன்னு, அது வந்து ஈஸ்டர்ன் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது வெஸ்ட் பெங்காலில், அங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. ஆறு இன்ஜினியர் போஸ்ட்டு. இந்த ஆறு இன்ஜினியர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கணக்கு பெர்மனெண்ட் போஸ்ட் இல்லை, ஒன் இயர் தான் போடுவாங்க. ஒன் இயர் வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணிக்கிடும். இது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த ஒன் இயர்ங்கிறது 2 இயர் 3 இயர் ஆகும், கண்டினியூவாகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எங்கே ஒர்க்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் தான் ஒர்க்கு. ஸோ இது வந்து ஏன் நான் சொல் வெஸ்ட் பெங்காலில் ஒர்க்கு அதையும் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, இது எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ தான். அனுபவமும் தேவையில்லை, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து சைட் இன்ஜினியர், அவங்க தான் போஸ்ட்டு சைட் இன்ஜினியர் தான். எவ்வளவு சேலரி அப்படின்னா 33,750 ரூபா பெர் மந்த். ஓகேங்களா, எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வந்து பிஇ முடிச்சிருந்தால் போதும், வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. இது போக என்ன வரும் அப்படின்னா, அவங்களுக்கு இவங்க சம்பளத்தில் 12% எக்ஸ்ட்ரா வந்து பிஎஃப்ல ஆட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அலவன்ஸ் எம்ஏ வந்து 1,250 ரூபா ஒரு மந்த்துக்கும் கம்பெனியே பே பண்ணிடுவாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, 40 தான் ஏஜ் லிமிட்டு. இது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் உள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸைஸ்மேன் அந்த நாம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பிடபிள்யூடி உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுக்கு வந்து இந்தியாவிலிருந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம். வெஸ்ட் பெங்கால் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஜாப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக இன்ட்ரி மட்டும்தான், நீ இன்ட்ரி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஒன் இயர் தான் அப்படின்னு நினைக்காதீங்க போஸ்டிங். ஏன் அப்படின்னா, இது வந்து NPCCங்கிறது இந்தியா லெவலில் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் பெற்ற ஒரு கம்பெனி. அப்படி இருக்கும்போது அது மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தான் இது இயங்குது. எப்படி நம்ம பிஹெச்இஎல் பெல்டு இந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய எண்ணிக்கை அதை அனுமதிப்பட்டு தான் இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேஷ்னல் பில்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அது மாதிரி NPCC. ஸோ இதுக்கு வந்து முழுக்க இந்த நீங்கள் அந்த போஸ்ட்டு ஒன் இயர் தான் நினைக்கவேன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்ட்ரிவ் வந்தால் போய் அட்டன் பண்ணுங்கள். கொல்கத்தாவில் போய் அட்டன் பண்ண சிரமமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் அப்ளை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அது கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்து சவுத்துலேயும் போட வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஜோன்லேயும் போடுவாங்க, நம்ம சவுத்துலேயும் போடுவாங்க, நார்த்தில் போடுவாங்க. இப்படி போனீங்க அப்படின்னா, ஸோ அங்கே ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் இங்கே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, நம்ம வந்து 2021 அப்போ வந்து இன்ட்ரிவியூ நடக்கும், இன்ட்ரிவியூ வாழ்க்கை இன்டர்வியூ. அது எப்போ அப்படின்னா, அது எங்கே நடக்கும் அப்படின்னா, NPCC கம்பெனியில் ஈஸ்டர்ன் ஜோனல் ஆஃபீஸில் அங்கே வந்து நடக்குது, வெஸ்ட் பெங்காலில். ஸோ 1:30 நீ உள்ளே போயிடணும், 1:30 வாழ்க்கை இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அது எங்கே இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிங் எல்லாமே வந்து நான் இந்த லிங்கில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மும் உள்ளே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு உண்டான நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் மெயிலில் பண்ணிக்கிறலாம், இல்லை போஸ்டலில் பண்ணிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 இன்ஜினியர் போஸ்ட்டு, எல்லாமே கான்ட்ராக்ட் போஸ்ட்டு தான். எங்கே ஒர்க் இருக்கும் அப்படின்னா, ஒன் இயர் தான் ஒர்க்கு. அந்த ஒர்க்கு எங்கே இருக்கும்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம், அந்த கண்ட்ரோலில் உள்ள கொல்கத்தா, அப்புறம் சிக்கிமில், அப்புறம் மேற்கு வங்காளத்தில், இந்த 4 இடங்கள் தான் இந்த ஒர்க் நடக்கும். ஸோ அதனால நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள்.
ஒரு போஸ்ட் போஸ்ட் கம்மியாக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு யாரும் நீங்கள் விட்டுற வேணாம். நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் அப்படியே தெரியும் ஒரு போஸ்ட் தான் இருக்குது, அது அது கன்ஃபார்ம் போஸ்ட் இல்லைல்ல, டெம்பரரி போஸ்ட் தானே அப்படின்னு யாருமே நீங்கள் வந்து இதை இது பண்ண வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த என்பிசிசிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்ற ஒரு நிறுவனம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒன் இயரில் எந்த ஒரு பில்டிங்க்குமே முடியாது. ஸோ அது வந்து அது 2 இயர்ஸு 3 இயர்ஸு அப்படின்னு கன்யூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டில் ஒரு என்பிசி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒன் இயர்லேயே அந்த ஒர்க்கு முடிஞ்சால் கூட நீங்கள் பெரிய கம்பெனிஸில் இந்த மாதிரி எல்என்டி இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் நீங்கள் என்ட்ரி போனீங்க அப்படின்னா, என்பிசிசியில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களை உங்கள் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இம்ப்ரெஷன் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் என்பிசிசி. ஸோ எல்லாருமே இந்த அப்ளை பண்ணுங்கள். கம்மியான போஸ்ட் விட்டுற வேணாம், நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு. ஸோ கம்மியான போஸ்ட் விட்டுற வேணாம், இது கம்மியான எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, டெம்பரவரியாக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுடைய நீங்கள் கொல்கத்தா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, நல்ல நல்ல சேலரி, நல்ல அலவன்ஸ் தராங்க, பிஎஃப் எல்லாமே ஆடாயிரும். ஆஃப்டர் ஒன் இயர்க்கு மேலே டெஃபினட்டாக இந்த ஒர்க் முடியாது, அது மேபி 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் ஆகலாம், 4 இயர்ஸ் ஆகலாம். இயர்லி கூடும்போது நம்ம சேலரி கூடும், அந்த அலவன்ஸ் எல்லாமே நம்ம கூடும். அப்படி அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒர்க்கை பழகிக்கிடுவீங்க. ஸோ அங்கே இருக்கும்போதே உங்களுக்கு பல லிங்க் கிடைக்கும், அதான் முக்கியம். நம்ம சிவில் லைஃப்மே நமக்கு லிங்க் தான் முக்கியம், பல லிங்க் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் என்ன, நமக்கு லிங்க் உருவாகுவா, நம்மளே நம்மளுக்கு நமக்கே ஒரு ஜாப்பு எப்படி தரணும் அப்படின்னு ஐடியா வரும். சும்மா லோக்கல்லே இருந்தீங்க அப்படின்னா உனக்கு கதைக்கு ஆகாது. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணி விடுங்க. March 21 தான் இன்டர்வியூ எடுக்காங்க. ஸோ இன்னும் இந்த இந்த இன்னும் டேட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தயங்காமல் அப்ளை பண்ணுங்கள், கிடச்சிதுன்னா நல்ல முறையாக போய் ஜாப் கன்யூ பண்ணுங்கள். ஜாப் அப்படி கன்யூ ஆகிட்டே இருக்கும், ஃபியூச்சரில் என்னென்ன ஆகலாம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இதை விட்டுறாதீங்க. நம்ம சிவில் ஜாப்பு, ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ நார்த்தில் போய் அப்ளை பண்ணிங்க போனீங்கன்னா, நீ ஈஸியாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே விட நம்ம இங்கே நமக்கு படிக்க நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது கம்பேர் டு நார்த்தை பார்க்கும்போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இந்த டவுட்னா நான் கேளுங்க, லிங்கில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மும் இதனுடைய டீட்டெயிலில் ஹிஸ்ட்ரியும் இருக்குது, படிங்க, டவுட்னா கேளுங்கள். தேங்க்யூ.